பகவத்கீதை என்ன சொல்லுது? அழகா சொல்றது, அழகா கேட்கிறார், கேள்வி வைக்கிறார். விஸ்வர மகாத்மா கிட்ட அர்ஜுன் என்ன கேள்வி வைக்கல, 700 கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு கேள்வி 4வது அத்தியாயத்தில் கேட்கிறார், நீங்க பூமியில பகவானா இருக்கிறீங்க, எனக்கு காட்சியை கொடுத்துட்டீங்க, நான் பார்த்துட்டேன் நீங்க பகவான் தெரிஞ்சு போச்சு எனக்கு, நான் பார்த்த காட்சி யார்டாச்சும் சொன்னா நம்புவாங்களா? நீங்க பகவான் சொன்னா யார் நம்ப போறா? நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க, நீங்க பண்ண ரீதிகள், நீங்க பண்ண வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு எவன் நம்புவான்? ஒருத்தர் நம்ப மாட்டான். எனக்கு நீங்க பகவானை காட்சி வச்சுட்டீங்களே. சரி, இப்ப வந்து உலகத்துல வந்து உங்களை வழிபடுற முறையே எத்தனை முறையா வழிபடுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அழகா சொல்ற சகுன நிராகாரம், அழகா சொல்ற சமஸ்கிருத சொல்றாரு, சகுன நிராகாரம் ரெண்டு, நிர்குண நிராகாரம், நிர்குண நிராகாரம் மூணு, சகுன சாக்காரம் அப்படிங்கிறார் சாமி. இதுக்கு விளக்க சொல்லுங்கிறார். சகுன நிராகாரம் என்றால் ஒரு உருவத்தை உள்ளே வைத்து அதே நினைத்து வழிபடுவது. நிர்குண நிராகாரம் என்றால் எதையுமே உள்ள வைக்காம இறைவா அப்படின்னு சொல்லும், பகவானேன்னு அழுகிறது, எதுவுமே உள்ள வைக்க தெரியாது அப்படியே அழுகிறது. சரி, மூணாவது என்ன? என்னையே இந்த பூமியில கண்டுபிடிச்சு என்னையே தூக்கி உள்ள வச்சு எங்காலே வருது நீ அழுகிறதுடா, அது அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த மூணு சொல்லிட்டீங்க, இந்த மூணு முறையில மக்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, அப்ப யார் வந்து உங்களை அந்த வந்து அடைவாங்க? அழகா சொல்றாரு, என்னை கண்டுபிடிச்சு என்னையே பிடிச்சுக்கிட்டா வந்து அடைய போறான், அதுதான் முக்கியத்துவம் கொடுப்பேங்கிறாரு. அப்ப யாருக்கு என்ன விதி ஏற்பட்டிருக்குதோ, யாருக்கு எது பிடிக்குதோ, அது மூலமா தான் பக்தி செலுத்தப்படுது, இறைவன் மேல செலுத்துறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு கிருஷ்ண மகாத்மா மேல ஒரு டீம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க, சிறடி பாபா மேல நம்பிக்கை இல்லாம தான் நிறைய பேர் இருந்தாங்க, ராகவேந்திர மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க. இல்லாத போது வழிபடுறாங்க, கோயில் கட்டுறாங்க, பிரச்சனை பண்றாங்க, இதெல்லாம் வந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாட்டி கூட அடுத்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். எந்த வழிபாட்டில் இருந்தாலும் தொடர் உண்டு, தொடர துண்டிச்சு அவரோட சேர்றதுன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த மூணாவது ரகத்தை தான் சொல்றாரு. அப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும், எந்த ரகத்தில் நீங்க இருக்கிறீங்க, எப்படி நீங்க டெவலப் பண்ணிக்கிற போறீங்க. நாங்கள் 1000 தான் சொன்னாலும் முடிவு உங்க கையில தான் இருக்கு. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதே இதை கேட்கிறாரு சாமி, நான் போய் நீங்க இந்த உலக பூமியில இறைவனா இருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் கேட்கிறாரு, அட போடா, நீ சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போறதில்ல, நீ சொல்லி போடுற வந்து பார்க்க போறேன், என்னைய பார்த்துட்டு ஏதாச்சும் தப்பா என்னை நினைச்சிட்டு போனான்னா அவனுக்கும் கஷ்டம், அவனுக்கும் பிரச்சனை வந்துடும். நீ சொல்லி கொடுத்து ஒழுங்கான்னு சொல்லிக்கிறது உனக்கும் சில கஷ்டம் வருமா இல்லையா? எதுக்கு தேவையில்லாம சொல்ற, நல்லவனை பார்த்து சொல்லிட்டு போ, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உன் அறிவு வளர்த்துக்கங்கிறார். பொதுவா வந்து எப்பவுமே வந்து இந்த மார்க்கத்தில் இறைவனை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்புறதுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் வந்து நம்ம வழிபடுறதுங்கிற ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள், நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நம்ம 10 பேர்கிட்ட பழகிட்டு இருக்கோம், ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்காது, அவன் பாவம் நம்மளுக்கு ஒரு கருதும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது பொம்பளையே ஆம்பளையே தெரியாதுன்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும், அவங்க கேரக்டர், அவங்க நடவடிக்கை, அவங்க முகம், இதை பார்த்தாவே என்னமோ நம்மளுக்கு ஏதோ போன புறையில் பல புறையில் கெடுதல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் நம்மளுக்கும் அவங்க கெடுதல் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணியிருக்க மாட்டோம், இது ஏன்னே தெரியாது நிறைய பேருக்கு. இதை அழகாக வந்து ஒரு ஒரு சின்ன கதை சித்தரிக்குது. ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையை வந்து கடைவீதி வழியாக போகிறாரு, போகும்போது ஒரு கடையை பார்த்துட்டு போகிறாரு. அந்த கடைக்காரன் அந்த கடை பூரா சந்தன கட்டை வச்சிருக்கான், சந்தன கட்டையா பார்த்துட்டு போகும்போது திருப்பி மந்திரி கிட்ட ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டு போயிடுறாரு கடையை பார்த்துட்டு. மறுநாளும் போறாரு மந்திரி கூப்பிட்டு சொல்றாரு, மந்திரி இந்த சந்தன கடை வச்சிருக்காங்க கட்டை வச்சிருக்காங்க வியாபாரி, நேற்று பார்த்தேன் அவன் முகத்தை பார்த்தேன், எனக்கு அவனை கண்டாவே பிடிக்கல, ஏதோ வெறுப்பா இருக்கு அவனை பார்த்தேன் எனக்கு, ஆனால் பாவம் எனக்கு ஒன்றும் செய்யலவன், ஆனால் வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை பார்த்தாவே, என்னமோ அடிக்கணும் போல இருக்கு அவனை பார்த்தா, எது தண்டை கொடுக்கணும் போல தெரியுது, என்னன்னு எனக்கு தெரியல, அது ஏன் அப்படி அப்படின்னு மந்திரி கேட்குறாரு. சரி அப்படின்ட்டு மறுநாள் மூணாவது நாள் போகிறாரு. மூணாவது போகும்போது இப்போ மந்திரி நடந்தார் முதல்ல ஸ்லோவாக சேரை ஓட்டிட்டு வரும்போது அங்கே கடைக்கிட்ட முதல்ல ஸ்லோ பண்ணி கொண்டு போகிறாரு. அப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ பார்க்குறீங்களே எப்படி தெரியுதுங்கிறாரு, இன்னைக்கு பார்க்குற மேலே வெறுப்பும் எனக்கு இல்லையே, இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் மனசு, இன்னைக்கு என் மேலே பார்த்தா எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி தான் மந்திரி சொல்கிறாரு, இல்லைங்க மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டான், பணம் இல்லை கையில்,
எல்லாம் வந்து பணம் பூரா எடுத்து போய் சந்தன கட்டையை வாங்கி அவன் வந்து வியாபாரத்துக்காண்டி வச்சிருந்தான். எல்லா பணமும் அங்கே போய் முடங்கி போச்சு. திருமணத்துக்கு பணம் இல்லாமல் சிரமப்படுறான். நீங்கள் இது வழியாக தேரில் போன உடனே அவன் பார்த்தான், ராஜா செத்து போயிட்டாருன்னா அந்த சந்தன கட்டை பூரா அரமனையில் வாங்கிடுவாங்க, ஒரு நாள் நம்ம வேலை முடிஞ்சு போயிடும், இருந்தாலும் செத்தா நல்லா இருக்குமேனு உங்களை பார்த்து நினைச்சான். அது அவனுடைய எண்ண அளவரிசையை உங்களுக்கு எண்ண அளவரிசையை தாக்கிருச்சு, அதனால தான் உங்களுக்கு பிடிக்காம போச்சு. மறுநாள் அதை தான் நினைச்சான், நான் என்ன வந்து போய் என்ன வந்து மறுநாள் நீங்கள் சொன்ன பண்ணால அவன் இருக்க சந்தன கட்டை பூரா நம்ம அரமனையில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அரமனை வச்சுட்டேன், இப்போ ஃப்ரீயாகிட்டான். இப்போ நீங்கள் போகும்போது உங்களை பார்த்தோன்னா ராஜா வாழ்க, ராஜா நல்லா இருக்கணும், நம்ம சந்தேகம்லாம் வாங்கிட்டாரு, உயிரிழக்கும் போதே வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டான். அதனால் உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுங்க. என்ன தாங்க பாதிப்புன்னு. அப்போ எண்ணம் போல் வாழ்வுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த எண்ணம் நம்மளை எப்படி பாதிக்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ என்னால் வரிசையை நம்ம யார் மேலேயும் கெட்டதை நினைக்காம அந்த கெட்டதை நினைப்பு போறவே அந்த உடனே எரின் பக்கம் திருப்பிட்டா கூட அவன் யாருக்கு இணைஞ்சிடலாம கொண்டாந்துடலாம். ஒருத்தர் பிடிக்காத மாதிரி அவன் மனசு தோணுச்சுன்னா கூட மனசு பக்கம் எரின் பக்கம் திருப்பணும். ஏன் அவங்கள பார்த்து நம்ம ரசிக்கணும், அவங்கள பார்த்து நினைக்கணுங்கிற ஒரு கேள்வி போட்டோம் நேரத்தில். அப்போ நம்ம மனசை நம்ம என்ன அளவரிசையால் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அதை வாட்ச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயிலியர் ஆயிடணும். நம்ம வாட்ச் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடணும். அப்போ நம்ம முதல்ல நம்மளை நம்ம கவனிக்கணும். நம்ம பக்கம் கவனிக்காமல் இருந்து அடுத்த ஆளை கவனித்து பிரயோஜனமே இல்லை. நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளை கவனிக்காட்டி தோத்து போயிடும். இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய இந்த உடல், இந்த உள்ளம், இந்த நல்ல மனம் எல்லாத்தையும் நம்ம வந்து வேலை கொடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம இந்த பிறவியை ஜெயிச்சிடலாம். நீங்கள் 100 கோடி சம்பாரிச்சுட்டு நீங்கள் ஒரு தியானம் பண்ண தெரியாமல் உங்களுடைய மனசை இறைவன் பக்கம் திருப்ப தெரியாமல் இருந்தீங்கன்னா கட்டேஸ்வரி துன்பம்தான். துன்பம் ஒரு தொடர்கதையாக போயிடும், அதுக்கு முடிவே இருக்குது. நீங்கள் திருப்ப தெரிஞ்சிட்டீங்கன்னா அடே அப்பா அந்த ஆனந்தம், அதை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சா தான் சொல்ல முடியும், அனுபவிச்சா தான் அதை உணர முடியும். இல்லைன்னா இப்போ முதல்ல துன்பக்கடல்லையே மிதந்து 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 நம்ம மனசை ஓட்ட போட்டு நம்மளும் உடம்பு ஓட்ட போட்டு ஒரு பக்கம் தள்ளிடுறேன். நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை உடனே நம்ம செயல்பாட்டு பண்ணாந்துடணும். இது காசு பணம் செல்லவில்லாத விஷயம், நினைப்பு. அந்த நினைப்பை இறைவன் பக்கம் திருப்புறது. அப்படி கரெக்டாக கொண்டாந்துட்டோம்னா 100% நம்ம ஜெயிக்கலாம். இது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது பெருசாக நினச்சிக்கிட்டே அது பெருசாக போயிடும். இதில் தான் நீங்கள் தான் ஊர்ஜிதமாக உங்கள் மனசை இறைவன் பக்கம் திருப்ப பழகணும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் குறைபாடுகள், குழப்பம், எதுவும் நிறைவில்லாத தன்மை எல்லாம் இருக்க தான் செய்யும். இதுக்காண்டி போய் நீங்கள் வந்து மனசை வேதனைப்படுத்திக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. படலாம், 1 நிமிஷம் படலாம், 2 நிமிஷம் படலாம், 5 நிமிஷம் போய் படலாம். அது வேறு, அதுக்கு நிமிஷம் வந்து திருப்பிடணும். திருப்பி உள்ளுக்கிலே உங்களுக்கு கோயில், உள்ளுக்கிலே பகவான், உள்ளுக்கிலே போய் சொல்லணும், உள்ளே வர்த்த சமர்ப்பிக்கணும். உள்ளே எல்லா விஷயத்தையும் பேச 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 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். காத்திருக்கணும், ஏன்னா இறைவனுடைய விஷயங்களை பூரா காத்திருக்கணும். உடனே செய்ய முடியாது. இறைவன் வந்து எதுவுமே காத்திருந்தால், பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருந்தால், நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் மன்னிப்பும் உண்டு, வெற்றியும் உண்டு, எல்லாம் உண்டு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் நீ இறங்கிட்டீங்களா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முன்னேற்றம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பதிலும் சரி, இறைவனை அடைவதிலும் சரி, அப்படி இருக்கும்போது ஆணவம், அகந்தை, கோபம், லோபம் இப்படி ஏதாச்சும் வந்து நம்மளை மறிக்காம நம்ம புத்தியை கவனத்தோடு வச்சுக்கிட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி எந்த விஷயத்திலும் சரி, அந்த வெற்றியினுடைய ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆணவத்தில் மீண்டும் ஒரு பெரிய நம்ம அடியை வாங்கிறதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அப்படி ரொம்ப அடக்கமாகவும் தெளிவாகவும் அது சாமர்த்தியமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம தப்பிச்சுக்கிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அடிப்பதற்குனே மாய் இந்த காற்றிலே உலாவிக்கிட்டு இருக்கு. நம்ம இறைநினைப்போடு இருக்கின்ற பொழுது அதை வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஒரு காட்டில் அப்படித்தான் ஒரு பெரிய காலமா முனி அப்படின்னு ஒரு பெரிய முனிவர் வந்து தவம் பண்றாரு. கடுமையான தவம், சிறந்த தவம் பண்றாரு. ரொம்ப காலமா, நீண்ட ஆண்டுகளா பண்றாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, எப்பவும் போல காலை கடனை முடிப்பதற்காண்டி ஒரு ஆற்றங்கரையில போய் இறங்கி அழகா குளிச்சுட்டு
அப்படி மேல அப்படி எந்திரிச்சு வர்றார். குளிக்கும் போதே போகும்போதே மந்திரத்தோட குளிக்கிறாரு, மந்திரங்களோட சொல்லிக்கிட்டு அப்படி எந்திரிச்சு வர்றார். எந்திரிச்சு வந்து இப்படி மேல தோட்டிக்கிட்டு இருக்காரு அந்த துணியை வச்சு. அப்ப ஆகாயத்துல ரெண்டு பேர் பறந்து போய்கிட்டு இருக்காங்க, காந்தரவர்கள் கந்தரவர்கள் சொல்லுவாங்கல்ல, அப்ப விண்வெளியில போய்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பாக்குறாங்க, என்ன பேசிக்கிட்டு போறாங்க யதார்த்தம்னு சொன்னா, பொதுவா மனிதர்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு இறையணைப்பு இல்லாதவங்க, ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க, தொடர்ந்து எதையும் செய்ய மாட்டாங்க, அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏமாற்றம் அடைஞ்சு இறைநடி சேராதுக்கு காரணம் அவங்களுடைய தொடர் நினைப்பு இல்லாம தான் போயிடுறது. அப்படியே வெற்றி பெற மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆணவம் மாயையில மாட்டிக்கிடுவாங்க. இப்படிங்கிற பத்தி பேசிக்கிட்டு போகும்போது இந்த முனிவர் அப்படி மேல வர்றாரு, ஆத்தங்கரையில குளிச்சிட்டு. அப்ப நீ அப்படி சொல்ற, இந்த பாரு ஒருத்தர் முனிவர் எவ்வளவு ஒரு தேவன் கோலத்தோட ஆத்தங்கரையில குளிச்சுட்டு மேல ஏறாரு பாரு அப்படிங்கும் போது அடுத்தவர் சொல்றாரு, இல்ல அவர் கூட இன்னைக்கு செய்ய வேண்டிய காலை கடனை அந்த வணக்கங்கள், குரு வணக்கங்கள், இறை வணக்கங்கள் முறையானபடி செய்யறதுக்கு அவசரப்பட்டு வேக வேகமா செஞ்சுட்டு அரையும் விரையமா தான் மேல வராரு, முழுசா அவர் ஒண்ணும் செய்யல அப்படின்னு பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு. அப்படியா சொல்றீங்க? ஆமா அப்படிங்கிறார். அவரை நான் மீண்டும் ஒழுங்கா செய்ய வைக்கிறேன் பார் அப்படின்ட்டு மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் பறவையா மாறி பறவையோட எச்சத்தை அவர் மேல பட வைக்கிறாங்க. படம் வச்ச உடனே அவர் குளிச்சுட்டு வந்தது பூரா திருப்பி அது வாரி எச்சம் பட்டுருச்சு. பாக்குறாரு, பார்த்த உடனே ஆகா இது யாரும் மேல வேணும்னே செய்யற மாதிரி தெரியுதுன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. காந்தர்வர்கள் தான் மேல பறந்து போறாங்கிறது உணர முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டு மேல பாத்துட்டாரு. பார்த்தா அவரை இறந்துட்டாருனா, இப்படி குளிச்சுட்டு நம்ம வரும்போது வேணும்னே செய்யறாங்கல்ல சொல்லிட்டு அவசரப்பட்டு தலை அருந்து முண்டமாக தலையும் முண்டம் கீழே விழுவா விழுவாயாகன்னு சொல்லிட்டாரு. சொன்ன கொஞ்ச நேரம் கூட, துடி நேரம் கூட இல்லை, ரெண்டு பேரும் அப்படியே தலைவர முண்டைவரமா உடலோட கீழே விழுகிறான். பொத்துன்னு பறவையா மாதிரி ஒரு காந்தர்வ மனித ரூபத்திலே விழுகிறான் கீழே, இவ்வளவு துடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்படியே பாக்குறாரு, பார்த்துட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு மனசு வேற மாதிரி மாறிடுச்சு. எவ்வளவு காலமா நம்ம தவம் பண்ணி அகிம்சை அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ நம்ம படிச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த பொறுத்துக்கிட்டு இந்த காட்டில் உட்காந்து தவம் பண்ணி நம்ம பகவான் அடையிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம், இதை போய் சாதாரண அந்த எச்சல் பட்டதுக்காண்டி போய் இவங்களை இப்படி சொல்லி அந்த சொல்லும் பழிச்சு தலைவேரம் முண்டவேரமா அப்படி விழுந்து முன்னால கிடக்குறானுங்களே, எவ்வளவு பெரிய தப்பை நம்ம பண்ணிட்டோம். அவன் பண்ணது சின்ன தப்பு, நம்ம பண்ணது பெரிய தப்புன்னு உணர்றாரு. உணர்கின்ற பொழுது மனம் அப்படி தெளிவடை வருந்துறாரு, பகவானே நான் என்னை அறியாம அவசரப்பட்டு என்னுடைய கோபத்தால் பெரிய கேடு செஞ்சிட்டேன், இனி அருள் போது மன்னிக்கன்னு சொல்லி அந்த ஆனந்த சபையில் பகவான் காலை பிடிச்சு அழுகிறார். தயவு செய்து அவங்களை மீண்டும் பிழைக்க வைத்து விடுங்கள் அப்படின்னு திருப்பி உட்காந்து அழுகிறார். பிழைக்க வைத்து விடுங்கள் காலை பிடிச்ச உடனே இப்படி திரும்பி பார்க்கிறார் ரெண்டு பேரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்பதான் நினைக்கிறார், ஆகா நம்ம இத்தனை வருஷமா பகவான் செஞ்ச தவமும் தியானமும் எவ்வளவு பெரிய உண்மை, விழுடானா விழுந்தான் பிழையடானா பிழைக்கிறான், இப்படிப்பட்ட சக்தி இருக்கிற நம்மளுக்கு இப்படி மோசமான குணங்கள் இருக்கலாமான்னு சொல்லி வருந்துறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில சொன்ன மாதிரி இந்த சத்துவ குணம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த குணம். இந்த ரஜோகுணம் பயங்கரமான அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கோடி சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த புறவாழ்க்கையே நினைக்கிற குணம், தமோ குணம் தூக்கம் சோம்பேறித்தனம் இதை கொடுக்கிற குணம், இந்த குணத்துல இறைவனை பிடிக்கின்ற குணம் சத்துவ குணம். அப்படிப்பட்ட இந்த சத்துவ குணத்துக்கு 26 parts 26 உபகரணங்கள் இருக்கிறது. இப்போ நீங்க காரை வாங்கிட்டு எல்லாம் ஏகப்பட்ட உபகரணங்கள் சேர்ந்துதான் கார், வெறும் ஸ்டேரிங் மட்டும் பிடிச்சா கார் இல்ல, அது எத்தனையோ பிரேக் வேணும் ஆக்சிலேட்டர் வேணும் அது வேணும் இது வேணும். இதே போன்று இந்த சத்துவகுணம் நம்மளுக்கு நிக்க வேண்டுமே ஆனால், அந்த சத்துவகுணம் என்ற அந்த மா மரம் நிக்க வேண்டுமே ஆனால் ஏகப்பட்ட வேர்கள், அந்த வேர்கள் தான் மற்ற குணங்கள். அது அழகா கொடுக்குற பகவத்கீதையில 26 குணமா பிரிக்கிறாங்க. அழகா சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவார், என் குணத்தான் அப்படிம்பாங்க இறைவனே. நான் கூட நினைச்சேன் இறைவனுக்கே குணமற்றவன் அவரே பாடுறாரு திருவள்ளுவரே, அப்புறம் எது என் குணத்தான் சொல்றாருன்னா எட்டு போடுறதுதான் உள்ளுகள் எட்டு போடுறது. நீங்க பாருங்க இந்த 26 குணங்கள் அதுவும் 2, 6, 8 தான் சொல்லிக் கொடுக்குற வித்தையிலும் 8 தான். நம்ம போடுகின்ற பூணூல் பார்த்துருப்பீங்க, ஐயர் போடுற பூணூல் இப்படி திருப்பி பார்த்தா 8 தான், அப்படி இழுத்து பிடிக்க 8 தான்.
அப்ப இந்த எட்டுக்குள் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்களா, இந்த 26 குணங்களும் நம்மளுக்கு முழுமையா வரணும்னா நம்மளை வாட்ச் பண்ணணும். இந்த குணம் சரியா இருக்கு, அந்த குணம் சரியா இருக்கு, இந்த குணம் சரியா இருக்கு, எந்த குணம் சரியில்லாம இருக்கிறதோ அதை டெவலப் பண்ணணும். ஆமாங்க, உங்க பிள்ளை வந்து படிக்கிறான், எல்லாத்துலயும் 80 மார்க்கு 90 மார்க்கு, ஏதாவது கணக்குல மட்டும் 10 மார்க்னா கணக்கு வச்சு டியூஷன் வைக்கிறீங்க. ஸோ லைக் தட், நீ எது வீக்கா இருக்கீங்களோ அதை டெவலப் பண்ணணும். இதுதான் சப்ஜெக்ட். எல்லாம் சரிதான், எனக்கு காரணம் இல்லாத பயம் இருக்கு அப்படின்னா அச்சமின்மைன்னு வச்சிருக்கிறார். அதுல அந்த அச்சமின்மைன்னு சொல்லக்கூடியத உங்களை அச்சம் இல்லாம இருக்கு அப்படின்னா இறைவன் கட்டியா பிடிச்சிருக்கணும். இறைவனை கட்டியா பிடிச்சிருந்தா அச்சம் இல்லாம இருக்கும். நீங்க வந்து வெளியில அச்சம் இல்லாம போறது, 10 ரவுடியை பின்னால கத்திய வச்சுட்டு பின்னால போறது அது அச்சம் இல்லாம்னு சொல்ல முடியாது. அது ரவுடித்தனம். நீங்க பயந்துகிட்டு 10 பேரை கூட்டிட்டு போறீங்க, அது இன்னும் பயந்தான். அவன் ஏதாச்சும் பண்ணி இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவான். அச்சமின்மை என்பது இறைவனே கெட்டியாக பற்றி இருப்பது. அப்ப அந்த குணத்தை எப்படி டெவலப் பண்றது? அடுத்த பாயிண்ட் அஹிம்சை சொல்றோம். எதையும் சகிச்சுக்கிறது. இந்த உலகத்துல என்ன துன்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பகவானே நினைச்சுக்கிட்டு அவரை அடைவதற்காக நம்ம சகிச்சுக்கிறது, இது அஹிம்சை. நீ சிந்திக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு விஷயமும். இந்த நாட்டில் வெள்ளக்காரனை ஜெயிக்கிறதுக்கு காந்தியடிகள் செஞ்ச ஒரு டெக்னிக்கல் வந்து அஹிம்சை தான். ராம் ராம்னு சொல்லிக்கிட்டு ஊரா சுத்தி அந்த வேச்சையும் துணையும் போட்டுக்கிட்டு ஜெயிச்சிட்டு, காரணம் மன வலிமை. இறை நோக்கிய பாதையை திருப்பிக்கிறது, இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கிறது, உலகத்தை பார்க்கறது. இப்போ உயர்ந்த இடத்தை பார்க்கறோம்னா அது ஒரு டெலஸ்கோப், அது மூலமா பார்த்தா எல்லாத்தையும் மேல பார்க்கறோம், நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியுது. அதே போன்றுதான் இந்த கெட்டியா பகவானை பிடிச்சிட்டு எல்லாம் பார்க்கலாங்கிற சப்ஜெக்ட் தான். பகவான் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம், தெரிந்த பின்னால் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் தெரிஞ்சாச்சு. இப்ப கரெக்டா பின்பற்ற பாதையை கரெக்டா போனோம்னா ஜெயிச்சிடலாம். அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் திடீர்னு பூந்து உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுதான் பகவத்கீதை. அதான் அடிக்கடி சொல்றாரு பகவான், அர்ஜுனா தொண்டு செய் அப்படிங்கிறாரு. கரெக்ட். ஒரு தொண்டு செய்ய தயாரா போச்சு சொல்றாரு. அந்த தொண்டு செய்கின்ற பொழுது திடீர்னு உங்களுக்கு மாயை பூந்து இந்த மாதிரி உன்னை தள்ள பார்க்கும். நீ அப்ப என்னைய கட்டியா பத்திருக்கிறியான்னு உன்னையே வாட்ச் பண்ண, உன்னைய கண்காணி. நீ என்னை கரெக்டா பத்தி இருந்தீங்கன்னா இப்படி தப்பா போறமே சரியில்லாத பாதை காட்டுறாரு போகுதேன்னு சொல்லி நீ உஷாராயிருவ, இல்லைன்னா அங்கேயும் விழுந்துருவாங்கிற. நீ செய்யற தொண்டுக்கு மார்க் உண்டு, நீ விழுகிறதும் வாய்ப்பு இருக்குங்கிற. அதனால்தான் நம்மளே நாம் கண்காணிக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி செஞ்சா கண்டிப்பாக நீ உயிரும்.